ஹே கைஸ், இன்றைக்கி வந்து என் லைஃப்லே வந்து ஒன் ஆஃப் தி சேடஸ்ட் டே. ரொம்ப கவலையான ஒரு நாள் இது. அதை வந்து சிரிச்சிட்டே சொல்கிறேன், அது வேறு விஷயம். பட் அது ஏன் அண்ட் ஏன் நான் சிரிக்கிறேன் அப்படின்றது இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு தெரியும். அண்டு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரியும். என்னோடய ஃபேவரட் வந்து ரெண்டு, ஒன்று வந்து என்னோடய ஜாகுவார், பிஎம்டபிள்யூ பைக். ஸோ இது ரெண்டும் தான் என்னோடய ஃபேவரட். என் லைஃப்பில் நான் பண்ண பெரிய செலவு இது மட்டும்தான். அண்டு இது ரெண்டும் தான் செல்லக்குட்டிங்க. அண்டு 2016 வந்து ஜாகுவார் வாங்கினேன். ஸோ அந்த டைமில் வாங்குறப்ப வந்து இட் வாஸ் லைக் சம்வேர் அரௌண்ட் $100,000 கிட்டக்க. அது வந்து ரொம்ப பெரிய காசு. பட் இருந்தாலும் வந்து த ரீசன் ஐ டுக் த ரிஸ்க் இஸ் பேசிக்லி எனக்கு வந்து நிறைய டார்கெட் நான் செட் பண்ணியிருந்தேன். இந்தமாதிரி என் கம்பெனிஸ்லாம் வந்து பெருசாக பில் பண்ணணும் அண்ட் இதெல்லாம் நீ பண்ணு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாகுவார் எனக்கு நான் கிஃப்டாக கொடுத்தது. அண்ட் தட்ஸ் வேர் வி ஆர். ஸோ இந்த வீடியோ வந்து ஜாகுவார்னால தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த உழைப்புக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய கிஃப்ட் வந்து இந்த ஜாகுவார் தான். அது இன்றைக்கி வந்து இதே ஜாகுவார் வந்து நம்ம விற்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். வர்ச்சுவல் காயின் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஃபுல்லாக டெலிவர் பண்ணி நம்ம மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய், ஸோ அது வந்து ஒரு வேலைன்னா அது ஃபுல்லாக முடிச்சிடணும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட் டைம்ஸ் வரப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சில பொருள்களை நம்ம வந்து தியாகம் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இப்போ தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ அதனால் இது தியாகம் பண்ணுறன்றதுக்காக ஃபீல் பண்ண தேவையில்ல. எனக்கு என்னை பற்றி தெரியும், இதோட பெருசாக ஒன்று வாங்குவேன். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வந்து நம்ம ஜாகுவார் போகுது. பட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் தெரியும். வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன். இது வந்து இவ்வளோ ஒரு அழகான ஒரு கார் இருக்கிறதுலே. அதாவது ரொம்ப காஸ்ட்லி காருன்றதை விட ஒரு சூப்பரான குட் லுக்கிங்கான ஒரு காருங்க. அது அதில் வந்து ஒன்றுமே சொல்ல முடியாது. செம்ம அழகாக இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே மஸ்டாங் மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி மசில் கார் மாதிரி இருக்கும். அண்டு செம்ம ஸ்போர்ட்டி ஃபீல், கார் லோவாக இருக்கும் அண்டு அல்டிமேட். ஸோ அதனால் இந்த கார்லாம் இட்ஸ் எ லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சேனலை பார்க்குறவங்க கேட்பீங்க சில பேர் வந்து இந்தமாரி உங்களுக்கு என்னங்க இருக்கு? நான் தான் இருக்கு. இல்ல எனக்கு இருக்கு பாரு, என்னோட பிஎம்டபிள்யூ S1000RR. சோ அவன் இருக்கான், அவன் பாத்துப்பான். தட்ஸ் அ பிளான். சோ அதனால இப்ப ஜாகுவார் வந்து இன்னைக்கு போக போகுது. மோஸ்ட் கேசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா, ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இன்னைக்கு ஜாகுவார் போயிடும். சோ போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செல்லக்குட்டி ஒன்னே ஒன்னு தான், பைக் மட்டும் தான். இப்போ த திங் இஸ் லைக் நெக்ஸ்ட் நான் எனக்கு கொடுக்க போகிற கிஃப்ட் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டார்கெட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து அச்சீவ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டேன்னா அந்த கிஃப்ட் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமே இருக்காது. அது என்ன கிஃப்ட்னு நீங்கள் சும்மா கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. சரியா, வாங்கினதுக்கப்புறம் தான் ரிவீல் பண்ணுவேன். பட் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சேடஸ்ட் டே அன்னைக்கு நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துன்னு நம்மளோட ஃபோக்கஸ், ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவை வந்து தனிமை. ஸோ அந்த தனிமையில் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண முடியும். நான் இவ்வளோ விஷயம் படிச்சிருக்கேன், இத்தனை எக்ஸாம்ஸ் பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் ஒன்று கன்சிஸ்டன்சி, இன்னொன்று வந்து ஃபோக்கஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் ரொம்ப சேடஸ்ட் பாட்டப்போ நான் என்ன பாட்டெலாம் கேட்டனோ அதே பாட்டு தான் திரும்ப கேட்பேன். நான் வேலை செய்கிறப்ப, நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி செய்கிற விஷயம் செய்கிறப்ப அந்த விஷயத்தை தான் செய்வேன். ஸோ அந்தமாரி இந்த சேடஸ்ட் டேன்றது ஐ ஆட் இட் டு மை மெமரி, ஐ யூஸ் இட் டு மை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் இட் கைஸ். உங்களுக்கு கேட்ச் அப் அகைன் another video. Thank you so much and cheers.